ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, பிசிஓடின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளை பற்றி தான். இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் என்ன காரணத்தால் உருவாகுது, என்ன காரணத்தால் இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் வந்துட்டு வருது, இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் வந்தால் உடம்புல என்ன மாதிரியான அறிகுறிகள் சிம்டம்ஸ் எல்லாம் உருவாகும், மற்றும் இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளால் உடம்புல என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளை ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிச்சா நாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி அதை குணப்படுத்த முடியும். ஹோம் ரெமிடிஸும் இருக்குது. ஸோ அதனுடைய வீடியோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் எதனால் உருவாகுதுன்றது தெரிஞ்சுப்போம். இதனுடைய அறிகுறிகள் என்ன என்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பொதுவாகவே இந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை நீர்க்கட்டி 12 வயதிலிருந்து 45 வயது இருக்கக்கூடிய பருவம் வந்த பெண்களை தான் அதிகமாக பாதிக்குது. இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டி தனக்கு இருக்குன்னு தெரிஞ்சதும் ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய முதல் பாதிப்பு, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் கவலை என்னென்னா, தன்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, தன்னால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா என்பதை பற்றி தான் அவங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளால் தன் உடம்புக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், என்ன மாதிரியான நோய்கள் வரும், என்ன மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படும், இதனால் தன்னுடைய உயிரே போயிடுமா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக யோசித்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஸோ இதனால் எல்லா பெண்களுக்குமே நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் என்பது அந்த ஏஜில் வரக்கூடியது தான், இதை சரி செய்ய முடியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தியே நம்ம இதை சரி பண்ணிட முடியும். கடைசி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு லேப்ரோஸ்கோப்பி மூலமாக சரி செஞ்சு குணப்படுத்திட முடியும். ஸோ அதனால் இதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். நீர்க்கட்டி இருக்கிறவங்க தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக வாழ முடியும், ஆரோக்கியமான ஒரு குழந்தையும் பெற்றெடுக்க முடியும். ஸோ அதனால் நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த விதமான கவலையும் பட வேணாம். அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பயப்பட வேண்டாம். ஸோ தைரியமாக இருங்க. சரி வாங்க, இப்போ இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் எதனால் ஏற்படுது, எதனால் உருவாகுது என்பதை தெரிஞ்சுக்கலாம். 1, பெண்களுடைய கர்ப்பப்பையில் 2 விதமான ஹார்மோன்கள் வந்து சுரக்குது. 1 வந்து ப்ரொஜெஸ்டிரோன், இன்னொன்று வந்து ஈஸ்ட்ரோஜன். இந்த 2 ஹார்மோன்களுமே சரியான அளவுக்கு சுரக்கணும். 1 அதிகமாக, 1 கம்மியாக, இல்லை 2 ஹார்மோன்களுமே அதிகமாக இல்லை கம்மியாக சுரக்கும்போது இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் வந்துட்டு உருவாகுது. 2, பெண்களுடைய கர்ப்பப்பையில் ஆண்களுக்கான ஒரு செக்ஸ் ஹார்மோன் சுரக்குது, அதுதான் ஆன்டிரோஜன். இந்த ஆன்டிரோஜன் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக சுரக்கும் போது கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் உருவாகுது. 3, கர்ப்பப்பையில் ப்ரொஜெஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன் அளவு கம்மியாக சுரந்து இந்த ஆன்டிரோஜன் அளவு அதிகமாக சுரக்கும் போது இந்த நீர்க்கட்டிகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த காரணத்தினால தான் இந்த ஹார்மோன்கள் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக இல்லை அளவு கம்மியாக இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால தான் இந்த நீர்க்கட்டிகள் வந்துட்டு உடம்புல வருது. அடுத்தது, கர்ப்பப்பைக்குள்ள நீர்க்கட்டிகள் வந்தால் உடம்புல என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியும், என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஏற்படும், அது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும், நம்மளுக்கு கர்ப்பப்பையில் வந்துட்டு நீர்க்கட்டி வந்திருக்கா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1, மாதவிடாய் கோளாறு. இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும், இல்லை மாத கணக்கில் பீரியட்ஸ் வராமையே இருக்கும், இல்லை பீரியட்ஸ் ஆச்சுன்னா 10 நாள் 20 நாள் இப்படி தொடர்ந்து அப்படியே பீரியட்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதவிடாய் கோளாறு 1 ஆஃப் த சிம்டம்ஸ், அறிகுறி. 2, முகத்தில் பிம்பிள்ஸ், முகப்பரு வந்துட்டு அதிகமாக வரும். 3, முகத்தில், மார்பில், இடுப்பில், வயிறில், இப்படி தேவையில்லாத இடத்துல எல்லா இடத்துலையுமே அதிகமான முடி வளரும். 4, ப்ரெக்னென்ட் ஆகுறதில்ல, கர்ப்பமாகறதில் வந்துட்டு ப்ராப்ளம் ஏற்படும், தடப்படும், நீங்கள் மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுவும் 1 ஆஃப் த ரீசன். 5, உடல் எடை அதிகரிக்கும், இல்லை உடல் எடை வந்துட்டு குறையும், வெயிட் லாஸ் இருக்கும், இல்லை வெயிட் கெயினும் இருக்கும் சடனாக. 6, தலைமுடி வந்துட்டு அளவுக்கு அதிகமாக கொட்டும், முடி நிறையா வந்துட்டு கொட்டும். 7, கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் சின்ன சின்னதாக நிறையா இருக்கும். ஸோ இதனால் கருமுட்டை வெளியே வர முடியாமல் போகுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆணினுடைய ஒரு கருமுட்டையும் ஒரு பெண்ணினுடைய ஒரு கருமுட்டையும் ஒன்று சேர விடாமல் இந்த நீர்க்கட்டிகள் வந்து தடை செய்யுது. ஸோ இதனால தான் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகுறதுல தடைப்படுது, மிஸ்கேரேஜும் ஆகுது. ஸோ இதனால தான் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகுறது வந்துட்டு தள்ளி போகுது. 8, எப்பவுமே டிப்ரெஷனாக மன அழுத்தமாகவே ஃபீல் பண்ணுவாங்க. நார்மலாக தான் இருக்கும் அவங்க லைஃபு, ஹாப்பியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரெஷர், ஏதோ ஒரு டென்ஷன், மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் 1 ஆஃப் த ரீசன் சிம்டம்ஸ். இந்த அறிகுறி இருந்தால் உங்களுக்கு கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருக்குன்ற அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் உடனே செக் பண்ணுங்கள். இதை முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல, நீங்கள் செக் பண்ணலை ஆரம்ப காலத்திலேயே அப்படின்னா இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் ஃப்யூச்சரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, உடம்புல இன்சுலின்,
இந்த இன்சுலின் சுரக்கிறத வந்துட்டு இந்த ஹார்மோனு வேலை செய்கிறது கண்ட்ரோல் பண்ணி கம்மியாக்கி சக்கரை நோய் சுகர் டயபெட்டிக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, உடம்பில் தேவையில்லாத கொழுப்புகள் அதிகமாக உடம்பில் சேர்ந்து வெயிட் கெயின் அதிகமாகவும் ஒபிசிட்டி தொப்பை வரும். மூணாவது, இதயம் சார்ந்த நோய்கள் ஹார்ட் அட்டாக் பிபி மற்ற ப்ராப்ளமும் வந்துட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நாலாவது, மார்பக புற்றுநோயும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நீர்க்கட்டி இருக்குது அப்படின்ட்டு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆரம்பத்துலேயே அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி குணப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஹாப்பியாக வாழ முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த நீர்க்கட்டிகளை ஆரம்ப காலத்தில் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தியே எப்படி இந்த நீர்க்கட்டிகளை குணப்படுத்துது, கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளை குணப்படுத்துது நம்மளுடைய வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும் ஏன் கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி வந்துட்டு வருது, இதுக்கு என்ன காரணம், இந்த நீர்க்கட்டி வந்தால் என்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்கும் என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.